இப்போ இந்த பழைய சுடிதார்லேருந்து நமக்கு உபயோகப்படுற நிறைய பொருட்களை செய்ய முடியும். உதாரணமாக பேக், பர்ஸ், மாஸ்க், டோர்மேட் இது போன்ற பொருட்களை எப்படி தைக்கலாம்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேக் கட்டிங்க்கு 10x10 5x5 10 அதை வாங்கிட்டு வந்து நம்ம இப்போ பர்ஸ் தைக்க போகிறோம். அந்த பர்ஸுக்கு ஏற்ற எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பர்ஸ் தைக்க போகிறேன். அப்படியே திருப்பி ஒரு இடத்தை சின்னதாக ஒரு மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம்.
8 8 இப்போ நான் வந்து சைடு அடிப்பேன் இந்த ரெண்டு சைடும் அடிச்சிடலாம் மேட்டு இது ரெடி பண்ணுறோம் 10 to 10 கொண்டு 10 to 7 தான் வந்து மேட்டு தேவைக்கிறதுக்கு கட் பண்ணணும் விட்டுங்க விட்டு எப்படி இது பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணும் நம்ம சின்னதாக தைச்சிருக்கோம் இங்கேருந்து 3 இன்ச் வச்சுட்டு ஹேண்டிலில் ரெடி பண்ணோம் ஹேண்டிலுக்கு வந்து பாக்ஸ் போல் ரெடி பண்ணோம் பாக்ஸுக்காக இப்போ நான் அடிச்சுருக்கேன் பாக்ஸ் 4 தையல் போடணும் இப்படி பாக்ஸ் போலன்னு பார்க்கணும்
மாஸ்கரை அடிச்சுட்டு ஒரு பேக் சின்ன பேக் கூட இருந்துச்சு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கலாம். இது கூட மாற்றணும். பார்த்தீங்கன்னா மாஸ்க் தைச்சிருக்கோம், அப்புறம் பர்ஸ் தைச்சிருக்கோம், அப்புறம் டோர்மேட் தைச்சிருக்கோம், பேக் தைச்சிருக்கோம். அது மறுபடியும் மறுசுழற்சி முறையில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.